Our secret taste recipe is to cook with lemon care. To taste healthy samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ஒரு சில அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இது ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சனில் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே போடுவேன். வாங்க இதில் முதல் டிப் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம இந்த டிப்பில் வெல்லம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஜாகரி வாங்கின உடனே ஒரு கத்தியில் இந்த மாதிரி நம்ம காய் கட் பண்ணுறது போல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணோம்னா நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே வெல்லம் யூஸ் பண்ணும்போது உடச்சி இல்லைனா தட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி உடைக்கும் போது நமக்கு கட்டிகள் போல் தான் கிடைக்கும், அதாவது ஸ்டோன்ஸ் போல். அது நம்ம யூஸ் பண்ணும்போது மெஷர்மெண்ட் எப்பவுமே நமக்கு கரெக்டாக கிடைக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் கத்தியில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா பவுடர் போல் கிடைக்கும். இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை மெஷரிங் கப்பில் கரெக்டாக அளந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், கப்பில் நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக நமக்கு மெஷர்மெண்ட் கிடைக்குது. ஏன்னா வந்து பவுடராக கிடைக்கும் நமக்கு. பேலன்ஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாகரி யூஸ் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு ஸ்வீட் செய்யும்போது பொங்கல் செய்யும்போது கிடைக்கும். அதே சமயம் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டிப் நம்பர் 2. அடுத்தது ரொம்ப சிம்பிளான டிப் தான். இது வந்து பெருங்காய டப்பால் நம்ம எப்படி ஹோல்ஸ் போடுறதுன்னு. சில பேர் அந்த ரவுண்டாக இருக்க ஃபுல் கேப்புமே எடுத்துருவாங்க, இல்லை சில பேர் பின்னில் ஹோல்ஸ் போடுவாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ண காற்று படும்போது அதை அடைச்சிக்கும். ஸோ பெருங்காயம் வராது. ஸோ நாம் இந்த மாதிரி இந்த சைஸ் ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை கம்பியோ நம்ம விட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போடும்போது நமக்கு கரெக்டாக பெருங்காயம் கிடைக்கும். கொஞ்சம் அடைச்சாலும் நமக்கு பேலன்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த ஃபுல் சர்க்கிளுமே எடுத்தால் ஒன்று அதிகமாக கொட்டிடும் நமக்கு பெருங்காயம். இல்லை சின்னதாக ஹோல்ஸ் போட்டோன்னா நமக்கு கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், இதில் நம்ம தட்டும்போது நமக்கு கரெக்டாக பெருங்காயம் வரும். இது ரொம்பவும் அடைச்சிக்காது, நான் இப்படி தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து மேக்ஸிமம் அடைக்காது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல நாம் கட்டி பெருங்காயம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கட்டி பெருங்காயம் வாங்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் ஸ்டோர் பண்ணி வச்ச பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா ரொம்ப கட்டியாக ஸ்டோன் போல் ஆகிடும், கட் பண்ணவே முடியாது. அதுக்கு நாம் இது போல் ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து அதோடய காம்பை கட் பண்ணிட்டு நம்ம அதோடு சேர்த்து வைக்கும்போது எப்போவுமே நமக்கு கட்டி பெருங்காயம் ஸ்டோன் போல் ஆகாது, சாஃப்டாக இருக்கும். இந்த கவரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இது ஒன்று நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போடலாம். இந்த மாதிரி ஆர்டினரி டிஃபன் பாக்ஸ் நீங்கள் போட்டு வச்சா கூட அது கட்டாது, உங்களுக்கு ஸ்டோன் போல் ஆகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அந்த கவர் மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா கவர் எடுக்கலைன்னா கவரோடையே ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு பெருங்காயம் எப்போவுமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது உள்ளே அதுக்கேற்றா போல் அது உள்ளே சீட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பவுல், அதாவது கிண்ணம் போல் எதாவது நீங்கள் வச்சு அதில் பெருங்காயத்தை ஸ்டோர் பண்ணிங்கன்னா பெருங்காயம் நீங்கள் பாத்திரத்தில் ஒட்டினா கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக்கில் ஒட்டினா நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் பிளாஸ்டிக் உடம்புக்கு நல்லதும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல நம்ம இஞ்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து இஞ்சி வாங்கிட்டு வந்த உடனே அதில் இருக்க மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அலசி இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வச்சிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆகிடும். அது நல்லா ட்ரை ஆகணும், தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ஏற்கனவே கிச்சன் டிப்ஸில் சொல்லியிருக்கோம், அதாவது கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஒரு கண்டெய்னரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு. அதே போல் தான் இதுவும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நம்ம டிஷ்யூ ஆட் பண்ணி இது போல் டிஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இது போல் டிஷ்யூ வச்ச பிறகு நம்ம அலசி நல்லா ட்ரையாக வச்சுருக்க இஞ்சியெல்லாம் அதில் அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் அப்படியே தான் அடுக்கி வைக்கிறேன். இது நம்ம ஃபுல்லாக அடுக்கி வச்ச பிறகு அது மேலே நம்ம இன்னொரு டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த டிஷ்யூ பாருங்கள் பத்தலை, அதனால் மேலே நானே இன்னொரு டிஷ்யூ போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி பாக்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 1 வீக் கழித்து நான் எடுத்து காட்டுறேன். அந்த டிஷ்யூ பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆனால் இஞ்சி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண இஞ்சி, அதனால் எல்லாம் உடச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு துண்டு நான் உடச்சி காட்டும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு.
இதுபோல் நாம் ஒன் வீக் மேலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் இஞ்சினா இதுபோல் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த டிஷ்யூ ஈரம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த டிஷ்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி திரும்ப நீங்கள் அந்த இஞ்சி ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன் நாம் இந்த மாதிரி டிஷ்யூ சேஞ்ச் பண்ணோன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதுலேருந்து வர வேப்பர் வந்து அப்படியே அதை அழுக வச்சிரும். என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் ஒரு ஒன் வீக் கழித்து கூட நமக்கு அது அழுகின நிலமையில தான் இருக்கும். ஸோ இது போல் நம்ம டிஷ்யூ போடும்போது அந்த நீர் துளிகள்லாம் இந்த டிஷ்யூ எடுத்துரும். அப்போ நமக்கு பொருட்கள் பாழாகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5 ரொம்ப சிம்பிள் தான். மேபி சில பேர் இதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். தெரியாதவங்க பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இது போல் சீரகம், இது மாதிரி மிளகு, அடுத்ததாக வந்து சோம்பு, வெந்தய பொடி, இது பாருங்கள் வெந்தயம் கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா மிடிலாக இருக்கிறது சோம்பு. ஸோ நம்ம பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சோம்னா நம்ம குழம்பு வைக்கும்போது, அதாவது சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம முழுசாக போடும்போது சில டைம் பிள்ளைங்களுக்கு வாயில் கடிப்படும்போது பிடிக்காது. முக்கியமாக வெந்தயம் இது போல் நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்புலாம் தாளிக்கும் போது நம்ம முழுசாக யூஸ் பண்ணாமல் இது போல் பவுடராக யூஸ் பண்ணோம்னா சாப்பிடும்போது நமக்கு வாயில் கடிப்படாது. ஸோ அது ஹெல்த்துக்கும் நல்லது, பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. ஆனால் வாயில் வெந்தயம் கடிப்படும்போது பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க, அது கசக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் சமையல் ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6 நாம் உப்பு எப்படி ஸ்டோர் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். அது கல் உப்பு. இது நாம் எப்படி தான் ஸ்டோர் பண்ணாலும் நமக்கு இந்த வின்டர் ரெய்னி சீசன் அதாவது மழைக்காலங்களில் தண்ணி விட்டால் போல் இருக்கும். யூஸ்வலாக நாம் டேபிள் சால்ட்டுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கல் உப்புக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சமைக்கும்போது அப்படியே நம்ம கைகளில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் மேக்ஸிமம் 90% கிட்ட அதில் தண்ணி இல்லை. ஏன்னா அது லாஸ்ட் 1 மந்த்தாக இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இதை லோட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி உப்பில் தண்ணி வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அரிசி கூட ஆட் பண்ணி பார்த்துருக்கேன். அதை நம்ம சில டிப்ஸில் பார்த்துருக்கோம் அது போல். ஆனால் அது எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இது ஃபாலோ பண்ணி பார்க்கலான்னு நான் இப்படி செஞ்சு பார்த்தேன், இது நான் எனக்கு கரெக்டாக வந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நாம் இந்த மாதிரி உப்பு, வரமிளகாய், புளி இதெல்லாம் இந்த மாதிரி செராமிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணுவோம். அது அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு அது மேலே இது போ நம்ம ஆர்டினரி கவர் தான். இந்த கவர் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் அந்த இடத்துல போட்டு வச்சோம்னா அது அழுக்காகும்போது கவர் ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எல்லா செராமிக் ஜார்ஸ் மேலேயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை க்ளீன் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் போகவும் சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணும்போது கை தவறி உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் இது போல் ஒரு கவர், ஆர்டினரி கவர் தான், இதை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அது சீக்கிரமாக அழுக்கடையாது. அப்படியே அழுக்கடை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், வேறு கவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்கும், அதாவது ஆயிலெலாம் பட்டு அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம ஈஸியாக கவரை சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே இன்னொரு கவர் போட்டுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் இதில் பார்த்துருக்க எல்லா கிச்சன் டிப்ஸுமே ரொம்பவும் சிம்பிளானதான், பட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.